हेलो फ्रेंड्स इनकी व्लॉग नाम ये पी आलरेडी लास्ट वीडियो और हिंट को लास्ट वीडियो पाती विनायक चतुर्थी सेलिब्रेशन पी कुछ विनायक वागर कड़े पी कामचरिया मणाल आना कुकिंग पात्र वीट डेकोरेशन यूस पड़क अलंकार मोस्टा वो फर्स्ट प्रिफरेंस ये कुपा मणुकता अदक प्लास्टर ऑफ पेरिस अदक कल अडिकल अंदमि ईटमसू अवेलबिला अंद कड़ पता सेप्रेट वीडियो वो व्लॉग नाम कुको पात नहीं एंजॉय पड़वी नीडियो को नम्बर कड़ इन पाती पक अंज किलोमीटर पक पलूर ऊर् பாண்டி கடப்பேர் இந்துமணி இந்த இது எங்க இருக்குன்னா காரைக்குடியில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ரீராம்நாதர்ல இருந்து பள்ளத்தூர் போற வழியில பைபாஸ்ல இருக்கு நம்ம கடை ஸ்ரீராம்நாதர்ல இருந்து வரும்போது லெஃப்ட் சைடு சரிண்ணா நீங்க சொல்லுங்க இங்க நம்மள்ட்ட வந்து மண்பாண்ட பொருள் எல்லா வகை இதுவும் இருக்கு அனைத்துமே இருக்கு டீ கப் நம்ம 45 ஊர்ல இருந்து வருது ஒவ்வொரு சரக்கும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வருது ஒவ்வொண்ணும் நல்லா தெளிவா இருக்கிறது மட்டும் தான் நம்ம வாங்குவோம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா தான் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவோம் टी कपा टी कपा मणुदा इत वो टी कपं कलकता इत वो डेलि इत वो इं माना इत लोकल इतना टी कपा ना वे वो वो मणिल इतना एव्वल सूडा ऊतना इत कपे तो पाती सूड़ तरीका आना कुछ इंत नम्बर वो मू नाइट फर्स्ट मण ரெண்டாவது POP இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஓகே செராமிக் அதுக்கு அடுத்து பைப்பர்லாம் சும்மா கொஞ்சம் தான் சும்மா கிடைக்காத பொருள் மட்டும் அது நம்ம பைப்பர்ல தான் மண் தான் ஃபர்ஸ்ட் இது சரி இத பத்தி இந்த மணியெல்லாம் அது வந்து வாஸ்துக்கு போறதா அழகுக்கு போடலாம் வாஸ்துக்கு போடலாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதத்துல இருக்கு இதுல மூணு குவாலிட்டி இருக்கு ரேட் ஒவ்வொன்னும் ஒரு மணிக்கு ஏத்த மாதிரி ரேட் யானை குதிரை அதே மாதிரி இது பாண்டிச்சேரில இருந்து வருது இங்க வாட்டர் பாட்டில் முதக்கொண்டு வாட்லமே மணல்ல இந்த இது ஜக் மாதிரி தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறதுக்கு சுடு தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம் ஆனா வெளியில வரைக்கும் இது வந்து மண்ணை நல்லா ஆற வச்சு ஊத்துனீங்கன்னா இது வந்து சுடு தண்ணி ஊத்துனீங்கனா திருப்பி அதல வந்து கூலிங் வராது ஓ சுடு தண்ணி ஊத்துனா திருப்பி அத நீங்க பச்ச தண்ணி ஊத்துனீங்க கூலிங் வராது அதுளுடைய இது தன்மை அப்படி இந்த குதிரை வந்து எந்த சைஸ்ல இருந்து எந்த சைஸ் வரை நமக்கு கிடைக்கும்னா குட்டியூன்ல வந்து இருக்கு குட்டியூன்ல வந்து சின்ன சைஸ்ல இருந்து 4 அடி வரைக்கும் இருக்கு இந்த இது வரை 4 அடி வரைக்கும் சின்ன குட்டியூன்ல இருந்து 4 அடி வரைக்கும் இதுல ஏகப்பட்ட சைஸ் சின்ன 4 அடி 6 அடி அதான் சின்ன இது ஆக சின்ன இது சின்ன இதோட பெரிய சைஸ் வந்து பெரிய சைஸ் இந்த இது இதே மாதிரி நீங்க குதிரை யானை எல்லா பொருளுமே சின்னத்துல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கும் ஓகே இது வந்து ஃபேன்சிக்காக வீட் கார்டன்ல அதலனா வச்சிருக்கோம் அதுக்காக கேன சாமியாவும் வைக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இது என்னன்னா இது எல்லாமே இது லைட் போடுறது ராஜஸ்தான் மணின்னு சொல்றது இது லைட் போடுறோம் லைட் போட்டீங்கனா இந்த இது வந்து நல்லா அழகா இருக்கும் இந்த இலை வந்து நல்லா அழகா இருக்கும் பாக்க எட்டத்துல இருந்து பாக்கும்போது லுக்கா இருக்கும் ஓ இது சாம்பிள் தான அந்த இங்க இருக்கு ஆமா எல்லாமே லைட் தான் இதுல எப்படி உள்ள விடணுமா லைட் ஆமா உள்ள இருக்கு இந்த சாம்பிள் வேணா இங்க இருக்கு நான் வந்து கல்லு இது என்ன கல்லு இது இடி கல்லுனு சொல்றது கல்லுல உள்ளது இந்த இந்த நம்ம உரலோட வரும் இந்த மாதிரி உரல் அம்மி எல்லாமே இங்க கிடைக்கும் இது ஒவ்வொருதும் ஒவ்வொரு டெப்த் இருக்கு இது ஒரு சைஸ்ல இருக்கு அது பெருசு இது பெருசா உள்ள டெப்த் ஒவ்வொரு டெப்த் கேத்த மாதிரி அதோட ரேட் இருக்கும் சோ இது வந்து 3500 ரூபாய் வரைக்கும் இருக்கு இது வந்து துளசி மாடம் ஆமா இதுல ஏகப்பட்ட டிசைன் இருக்கு கலர் இருக்கு ரேட் எல்லாமே சும்மா ஒரு 350 ரூபாய் தான் டிஃபரண்ட் வரும் ஓ சின்ன குட்டியும் 160 ரூபாய் வந்து 3500 ரூபாய் வரைக்கும் இருக்கு அண்ட் ஸ்பெஷலி உங்க வீட்ல இந்த நவராத்திரி சீசன்ல கொலு வைக்கிறீங்கனா இந்த கடையை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க செட்டாவும் கொலுக்கு வைக்கிற பொம்மைகள் இருக்கு இல்ல தனித்தனியா நீங்க வாங்கணும் அப்படினா உங்களோட தீம்க்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்க பொம்மைகள் வாங்கிக்கலாம் Thank you.
நாம வெளியில பார்த்த அந்த லைட் லாம்ப் ஆமா பட் அங்க வெளியில லாம்ப் இல்ல உள்ள இங்க லைட் போட்டு காட்றாங்க இது வந்து நம்ம gardenல நைட் டைம்ல இல்ல வந்து பால்கனிஸ்ல வீட்டு பால்கனிஸ்ல இந்த மாதிரி போட்டுட்டா நல்லா அழகா இருக்கும் இது வந்து லைட் இல்லாம நைட்ல தெரியுது இது சிட்டுக்குரிய விளக்கு இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல இது ஒரு விளக்கு தான் அணை விளக்குனு சொல்றது இந்த மாதிரி பல்ப் போட்டு வச்சிருக்கோம் ஓகே ஓகே இதுல என்ன என்ன சென்டர்ல ஊத்தி 3 சென்டர்ல போடணும் அது சும்மா வச்சா போதும் இதுல எண்ணெய் ஊத்திட்டு இதுல 3 போட்டுடுறோம் ஓ இந்த இது வழியா ஆமா ஓகே ஓகே அந்த காலத்துல நம்ம சிம்லி விளக்குனு சொல்வோம்ல அந்த மாடல் பட் இதுல திருகுற மாதிரி எல்லாம் இல்ல மேனுவலா தான் போட்டுக்கோங்க அந்த சீசனுக்கு அதாவது நம்ம இதுல கடையில எல்லாம் ஸ்டாக் வந்துரும் சோ இது எல்லாமே விளக்கு இங்க இருக்குல்ல ஒரு லீப்பு போட்டு வைக்கிற மாதிரி விளக்கோட இதெல்லாம் கலர்ஸா இருக்கு கலர் பண்ணி வச்சிருக்காங்க மண்ணை செஞ்சு இது எல்லாமே வந்து கலர் அடிக்காம நார்மலா இருக்கிற விளக்குகள் கோயில் அணைய விளக்குன்னு சொல்றது உள்ள தீபம் ஏத்தி வைக்கிறது இந்த கிராமங்கள்லாம் கோயில் தனியா இருக்கும் பொட்டல்ல இருக்குல்ல அந்த மாதிரி கோயில்கள் அணையாம இருக்கிறதுக்கா இதுல விளக்கு வச்சதுன்றது விளக்கு வச்சுக்கிறது ஓகே ஓகே அந்த பர்பஸ்க்கா உள்ள அதுல ஏகப்பட்ட மாடல் இருக்கு அணைய விளக்குன்னு இருக்கு இது அணைய விளக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒரு இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதோட ரேட்லாம் எப்படி இதெல்லாம் வந்து 70 ரூபாயில இருந்து இருக்கு 70 ரூபாயில இருந்து குறைஞ்சது 70 ரூபாய் 70 ரூபாயில இருந்து 350 400 ரூபாய் வரைக்கும் இருக்கு சைஸ் பொருளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொருள் வந்து தரத்தை பொறுத்தும் பக்கத்துல கிடைக்கதா லாங்ல இருந்து வருதாங்கிறது அந்த வண்டி வாடகையை பொறுத்து தான் பொருள் ஏறும் இறங்கும் இது வந்து வெறும் விசில் ஊதுனா சவுண்ட் ஒரு மாதிரி வரும் தண்ணி ஊற்றி ஊதுனோம்னா அதுக்கு அந்த சவுண்டு நல்லா இருக்கும் சவுண்டு கேட்கும் போதே நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கும் தண்ணி எடுத்துட்டு ஊதுனா தண்ணி எடுத்துட்டு ஊதுனோம்னா சவுண்டு வித்தியாசமா சும்மா வெறும் இதாக கேட்கும் ஓ அது வந்து நெஜ குருவி கத்துற மாதிரியே சவுண்ட் தண்ணி அந்த தண்ணினால வர்ற சவுண்ட் சரி ஓகே வாசுகா வைக்கிறது பசுமையா இருக்கணும் அப்படிங்கிறது அதுல வந்து நம்ம யானை குதிரை ஒட்டகம் அண்ணா சோ இதுல வந்து தண்ணி ஊத்தி வச்சு பூவெல்லாம் போட்டு வப்பாங்க இல்ல இல்ல இது வந்து செடி ஆமா பசுமையா அந்த சின்ன சின்ன பிளான்ட் வைக்கறாங்கல அது வந்து மண்ணு போட்டு மாதிரியே வந்து வச்சு வீட்டு வாசல்ல வச்சு வீட்டு வாசல்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு பசுமைக்காக வாஸ்துகா வப்பா இதுல என்னென்ன டிசைன்ஸ் பண்ணுவீங்க இதுல வந்து இந்த குதிரை இருக்கு ஒட்டகம் இருக்கு அண்ணா இருக்கு யானை இருக்கு இந்த இதுவும் அந்த தொட்டி இருக்கு ஆமா சிங்கம் இந்த மாதிரி விலங்கு இது வந்து பாக்கும்போது கொஞ்சம் வீட்டு வாசல்ல இருக்கும்போது கொஞ்சம் லுக்க அழகா இருக்கும் ஓகே சோ இதுல வந்து குதிரை ஆமா ஃப்ளவர் வச்சுக்கிற மாதிரி பூங்கொத்து வச்சுக்கிற மாதிரி இந்த பாட்ல ஆமா அதான் பூங்கொத்து வச்சுக்கிறோம் ஓகே ஓகே சோ இதெல்லாம் வந்து மண்ணா எல்லாமே மண்ணு இது எல்லாமே மண்ணு டெக்கரேஷன்ல நீங்களே பண்ணீங்களா பெயிண்டிங்லாம் இல்ல இதெல்லாம் அங்க இருந்து வர்றது இந்த இதெல்லாம் அங்க இருந்து பண்ணி வர்றது ஒரு சில இத நம்ம பெயிண்ட் அடிப்போம் ஓ சரி சரி இது என்ன பெயிண்ட்னா என்ன மாதிரி பெயிண்ட்னா அது இது ஆயில் பெயிண்ட் ஆயில் பெயிண்ட் ஓ ஆயில் பெயிண்ட் ஆயில் பெயிண்ட் வாட்டர் பெயிண்ட் எல்லாமே ஒவ்வொரு இதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் இது என்ன மெட்டீரியல் எல்லாமே மண்ணு தான் இது மண்ணு தான் ஆமா பெயிண்ட் அந்த மாதிரி பண்ணிருக்கேன் ஓ இட்லி சட்டி இட்லி சட்டி மூணு அடுக்கு உள்ளது மூணு அடுக்கு இருக்கும் ஓகே அதே மாதிரி இது இட்லி சட்டி இதெல்லாம் இப்ப புதுசா வந்தது இது வந்து கடாய் மாதிரி சாளிக்கிறது ஓகே இது டிஃபன் பாக்ஸ் ஓ டிஃபன் பாக்ஸ் ஆமா இது டிஃபன் பாக்ஸ் மூணு அடுக்கு உள்ளது இது வந்து என்ன பிளாஸ்டிக்கா வெளியில மேல உள்ளது மட்டும் பிளாஸ்டிக் உள்ள உள்ளது நம்ம மண்ணலாம் ஓ அதே மாதிரி இது குழம்பு வந்து சூடு பண்றது
கருப்பு தட்டிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது ஆறு நாள் வேக்காடு மூட்டத்துல போடுறது கறி மூட்டத்துல போடுறது சரி தட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்லா உழைக்கும் மற்ற செட்டியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா உழைக்கும் அது ஆறு நாள் வேகிறது இதெல்லாம் சும்மா ஒரு நாள் வேகிறது சட்டி இது நல்லா தரமா இருக்கும் वीडियो पातीपी उ नंबर अंत कड़े नया ईटम्स एस्पेलि अडिकल पाती अब एल सईजल सरमा अम्मियों अदक रोम इंट्रस्टिंग अब पाती पात्र कुकिंग वेसल मण पात्र अलमे रे टाइपा कुलिपणिया चटिया इलाप सेटिया नार्मला ना पाक मण पात्र माद अद कर्प सेटी अब वो रेमेर डिसेन वे वे कलर डिफ्रेंस अब कलपा अब वो वह पुग मूट पोटा नाचुल अर्प सेटी की अंत कलर वर्दा नामों पर्चे पड़े मादा अड़े इन स्पेल ईटमें रोम पिछड़े अंत विन चेन फर्स्ट फर्स्ट ना पर्चे पड़ोद अब विन चेन रे टा அதாவது நார்மலா டெரக்கோட்டால இருக்கக்கூடிய விண்ட் செயின் அதே போல அதுல வந்து ஒரு சின்ன ஒரு மோல்டிங் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க ஆனா அந்த டெரக்கோட்டா செயினை விட அந்த மோல்டிங் கொடுத்தது ரொம்ப சவுண்ட் அதிகமா வந்துச்சு ரொம்ப கேக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிளசன்ட்டாவும் இருந்தது நான் அதுதான் வாங்குனேன் அதாவது பெல்லோட கணக்கு ஏத்தப்படி அது மாறுது பிரைஸஸ் சேஞ்ச் ஆகுது வேரி ஆகுதுன்னு சொன்னாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கும் அந்த கடையில ஷாப்பிங் பண்ணனும் ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் போய் ஒன்ஸ் பாருங்க நீ காரைக்குடியில இருக்கவங்களா இருந்தா கண்டிப்பா பாருங்க இல்ல காரைக்குடிக்கு செட்டிநாடு ஏரியா அப்படினு டூர் கேற வரீங்க விசிட் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய இடத்துல இந்த கடையும் ஒன்னு செட்டிநாடு ஸ்பெஷல் ஐட்டम्स எல்லாமே இங்க அவேலபிளா இருக்குது ரொம்ப யூனிக்காவும் இருக்குது இல்ல ஒரு புது வீடு கட்டறீங்க அப்படினா அதுக்கு டெக்கர் பீசஸும் அதிகமா அங்க கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுல சொல்லணும் அப்படினா வந்து அந்த குதிரை மாதிரி அப்புறம் கேமல் அப்புறம் எலிபேன்ட் इतमी वो वेरियस कलर्स अवेलबिला पाक यूनिकान मेजस्टिक लुक उ फ्री टाइम कारेकुड़ की वालो कारेकुड़ी अब वे फ्री टाइम एंपन कंपा पाक इन पाटे उमोड फीडपेक कमेंट सेक्शन लीव यो ब्लॉक पोस्ट पड़े वीडियोसाटो इले कंटेंट्सा उमोड सपोर्ट एंगोड ब्लॉग सब्सक्राइब पड़ी अगर चेनल सब्सक्राइब पड़ी उमोड सपोर्ट को Thank you.